சாகாவரம்ங்கிறது திரைப்படங்களையும் கதைகளையும் தான் கேட்டிருப்போம். ஆனால் உண்மையிலேயே அந்த மாதிரி சாகாவரம் பெற்ற உயிரினங்கள் நம்ம பூமியில் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லிஸ்ட்டில் இருக்க உயிரினங்கள் சாவையே ஏமாற்றி கிட்டத்தட்ட மரணமே இல்லாத வாழ்க்கையே வாழ்ந்துட்டுருக்கு. அப்படிப்பட்ட 5 உயிரினங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. லாப்ஸ்டர். இயற்கையான மரணங்கிறது நமக்கு வயசாகிறதால முதுமையடைந்த அப்புறமா நடக்குது. ஆனால் இந்த லாப்ஸ்டர்ஸ்க்கு வயசாகிறதே இல்லை. ஆச்சரியமாக இருக்குல்ல? நம்ம உடலில் பழைய செல்கள் அழியிறதும் புது செல்கள் உருவாகிறதும் டெய்லி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி புது செல்கள் உருவாகும்போது பழைய செல்களில் இருக்கிற டிஎன்ஏ அப்படியே முழுசாக இந்த புது செல்களில் உருவாகிறது இல்லை. புது செல்களில் உள்ள டிஎன்ஏல சில பகுதி மிஸ் ஆக தான் செய்யுது. இதனால தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வயசாகுது. ஆனால் இந்த லாப்ஸ்டர்ஸில் புது செல்கள் உருவாகும்போது இந்த மாதிரி டிஎன்ஏல எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே பழைய டிஎன்ஏவே முழுசாக உருவாகுது. அதனால தான் இதுக்கு வயசாகிறதே இல்லை. இயற்கை லாப்ஸ்டருக்கு இப்படி ஒரு வரத்தை கொடுத்துருந்தாலும் இது கூடவே ஒரு சாபத்தையும் கொடுத்துருக்கு. லாப்ஸ்டர் சாகிற வரைக்கும் பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இதில் பிரச்சனை என்னென்னா, ஓட்டுக்குள்ளே இருக்கிற லாப்ஸ்டர் மட்டும்தான் வளருமே தவிர ஓடு வளராது. இதனால் இந்த லாப்ஸ்டர்ஸ் வளர வளர அதோட ஓட உடச்சிக்கிட்டு வெளியே வந்து புதுசாக ஒரு ஓட்டை உருவாக்கி ஆகணும். ஆனால் ஓட்டை உடச்சி வெளியே வர வேண்டிய நேரத்தில் ஓட்டுக்கும் லாப்ஸ்டருக்கும் இடையில இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு லாப்ஸ்டர் அந்த ஓட்டுக்குள்ளேயே ஸ்டக் ஆகி இறந்து போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஹைட்ரா. பேரை கேட்டதும் ஏதோ ஹாலிவுட் படத்தில் வர வில்லன் நினச்சிடாதீங்க. இது தண்ணீரில் வாழக்கூடிய ஒரு சிறிய உயிரினம். ஹைட்ராங்கிறது கிரேக்க புராணத்தில் வர ஒரு மிருகத்தோட பேர். அந்த மிருகத்துக்கு 4-5 தலை இருக்கும். ஒரு தலையை வெட்டினா அந்த இடத்துல 2 தலை முளைக்கும். இதுவும் பார்க்க கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்குல்ல? அதே மாதிரி பவர் கூட இதுகிட்ட இருக்குது. ஹைட்ராவோட உடம்புல 20%க்கும் அதிகமான ஸ்டெம் செல் இருக்குது. ஸ்டெம் செல்லால் உடம்புல இருக்க எந்த செல்லை வேணாலும் ரீஜெனரேட் பண்ண முடியும். இவ்வளவு அதிகமான ஸ்டெம் செல் இருக்கிறதால இந்த ஹைட்ராவை நீங்கள் 2 துண்டாக வெட்டி போட்டாலும் முழு உடம்பையும் அதால் திரும்ப வளர்த்துக்க முடியும். அதை விட ஆச்சரியம் என்னென்னா, வெட்டி போட்ட உடம்புலையும் இன்னொரு தலையை வளர்த்துக்கிட்டு அது இன்னொரு ஹைட்ராவாக வாழும். டார்டிகிரேட். வாட்டர் பேர்னு அழைக்கப்படுற இந்த 1 மில்லிமீட்டர் அளவுள்ள உயிரினம் தான் பூமியிலேயே டஃபஸ்ட் அனிமலுங்கிற டைட்டிலை வாங்கியிருக்கு. அப்படி என்ன டஃப்னு கேட்குறீங்களா? மனிதர்கள் நம்மளால் அதிகபட்சமாக 100 மணி நேரம் தண்ணி இல்லாமல் இருக்க முடியும். ஆனால் இந்த வாட்டர் பேர்ஸ் தண்ணியே இல்லாமல் பல வருஷம் வாழக்கூடியது. கொதிக்கிற தண்ணியில் இதை கொண்டு போய் போட்டாலும் தண்ணியெல்லாம் கொதித்து ஆவியாகுமே தவிர இதுக்கு ஒன்றுமே ஆகாது. ஏன்னா இதால் 300°C வரையான வெப்பத்தை கூட தாங்க முடியும். இல்லை அப்படியே கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சு ஐஸ் கட்டியாக உறைய வச்சாலும் பல வருஷத்துக்கு அப்படியே உயிரோடு தான் இருக்கும். அவ்வளவு ஏன், காற்று தண்ணின்னு எதுவுமே இல்லாத விண்வெளியில் கொண்டு போய் விட்டாலும் இது சாகாது. உலகம் முழுவதும் எல்லா கண்டங்களையும், கடல், பாலைவனத்தில், ஏன் அண்டார்டிகாவில் கூட இந்த டார்டிகிரேட் வாழுது. சுருக்கமாக சொல்லணும்னா, வானத்திலிருந்து ஒரு விண்கல் விழுந்து பூமியில் இருக்க எல்லா உயிரினங்களையும் அழிஞ்சு போனாலும் இந்த டார்டிகிரேட் அழியாது. ஃப்ளனேரியா. அட்டைப்பூச்சி வகையை சேர்ந்த இந்த உயிரினம் நம்ம ஏற்கனவே பார்த்த ஹைட்ராவை போலவே சக்தி வாய்ந்த ரீஜெனரேட்டிங் அபிலிட்டியை கொண்டிருக்கு. ஃப்ளனேரியாவோட உடம்புல 30% ஸ்டெம் செல் இருக்குது. 1 இல்லை 2 இல்லை 100 துண்டாக இதை வெட்டி போட்டாலும் 100 ஃப்ளனேரியாவாக திரும்ப வளர்ந்து வந்துடும். நிறைய நாடுகளில் இதை வச்சு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. கூடிய சீக்கிரம் மனுஷங்களுக்கும் வெட்டப்பட்ட கை கால் எல்லாம் திரும்ப வளர வைக்கிற டெக்னாலஜி வந்துடும் நினைக்கிறேன். டுருப்டோசிஸ் டோஹர்னி. இந்த மாதிரி வினோதமாக லிஸ்ட் எடுத்தால் அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் ஜெல்லிஃபிஷும் இடம் பிடிச்சிரும். இப்போ நாம் பார்க்க போகிற இந்த ஜெல்லிஃபிஷோட பேர் இம்மோர்டல் ஜெல்லிஃபிஷ் தான். ஜெல்லிஃபிஷ் அதோட லைஃபை ஒரு முட்டையிலேருந்து தொடங்குது. அதுக்குள்ளேருந்து லாவா வெளிவந்து கடல் பரப்பில் ஒட்டிக்கிட்டு பாலிப்னு சொல்லப்படுற செடி மாதிரி ஒரு அமைப்பாக வளருது. அதுக்குள்ளேருந்து மெடுசான்னு சொல்லப்படுற குட்டி ஜெல்லிஃபிஷ் பிறந்து வந்து வளருது. முழுசாக வளர்ந்த ஒரு இம்மோர்டல் ஜெல்லிஃபிஷால் அதோட பாலிப் ஸ்டேஜுக்கு திரும்ப போக முடியும். அப்படி போகிறது மூலியமாக மறுபடியும் பழைய மாதிரி புதுசாக பிறந்து வந்துடுது. இந்த ப்ராசஸை இதால் எத்தனை முறை வேணாலும் பண்ண முடியும். இப்படி பண்ணுறது மூலியமாக அதோட வாழ்க்கையில் வர சாவுங்கிற பார்ட்டையே ஸ்கிப் பண்ணிவிட்டு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை வாழுது இந்த இம்மோர்டல் ஜெல்லிஃபிஷ். இன்றைக்கி நாம் பார்த்த இந்த லிஸ்ட்டில் எது உங்களை ரொம்பவே ஆச்சரியப்பட வச்சதுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பி இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான லிஸ்ட்டோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பை.